Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Touring Talkies ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? சார், கணம் படம் தெலுங்குல நல்லா போகுது அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இங்க எந்த விளம்பரமும் பண்ண மாதிரி தெரியலையே, அதுக்கு என்ன காரணம்னு சென்னையில இருந்து அசோக் கேட்டிருக்காங்க. பெரிய முதலீட்டில் தயாரிக்கப்படுகின்ற படங்களுக்கு விளம்பரம் செய்யலை அப்படின்னு வருத்தப்பட்டால் அதில் ஓரளவுக்கு நியாயம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை இந்த விந்து தெரிந்தது காடு படத்தின் போது எல்லோருமே வெளிப்படுத்தினார்கள். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு நல்ல பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம், ஆனாலும் அதுக்கு முறையான விளம்பரம் செய்யப்படவில்லை அப்படின்றது தான் பலரது கருத்தாக இருந்தது. கணம் போன்ற படங்கள்லாம் அந்தளவு மிகப்பெரிய முதலீட்டிலே தயாரிக்கப்பட்ட படங்கள் இல்லை, அதனால் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ண முடியாது இல்லையா? சார், சாய்வ சித்ரால கலந்துகிட்ட டைரக்டர் பாண்டிராஜ் கார்த்திக் சுப்ராஜோட கதையை டைரக்டர் சங்கர் வாங்கியிருக்கிற தெலுங்கு படத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாச்சாலி ஊர்ல இருந்து சக்திவேல் கேட்டிருக்காங்க. நான் சொல்றேன், கதாநாயகனா நடிக்க சங்கர் இப்போ ஒரு தெலுங்கு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த படத்துக்கான கதையை எழுதியவர் கார்த்தி சுப்ராஜ். அதை பத்தி தான் நம்முடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இயக்குனர் குறிப்பிட்டார். சார், சாய் பல்லவி நல்ல திறமையான நடிகை, அப்படி இருந்தும் அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்ல பெருசா வாய்ப்ப
முழுவதுமாக படத்துறையிலிருந்து விலகி விட்டாங்க இளவரசி. சார், சங்கர் டைரக்ஷன்ல ராம்சரண் ஹீரோவா நடிக்கிற படத்தோட ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? படத்தை இப்ப எதிர்பார்க்கலான்னு தூத்துக்குடியிலிருந்து மந்திரமூர்த்தி கேட்டிருக்காங்க. சங்கருடைய இயக்கத்திலே ராம்சரண் நடிக்கின்ற படம் மிகப்பெரிய பட்ஜெட்லேயே உருவாகின்ற ஒரு திரைப்படம். அந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 30-40% பாக்கி இருக்கு. அந்த படம் எப்படி பார்த்தாலும் அடுத்த ஆண்டு மத்தியிலே தான் வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சார், தேவர் பிலிம்ஸோட எல்லா படங்களுக்குமே கடைசி வரைக்கும் கே வி மகாதேவன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது காரணம் இருக்கான்னு பள்ளிக்கரணையிலிருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. தேவர் பிலிம்ஸுடைய எல்லா திரைப்படங்களுக்கும் கே வி மகாதேவன் தான் இசையமைத்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவர் உயிரோடு இருந்த வரையிலே தேவர் பிலிம்ஸ் படங்களுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்தார். அதற்கு பின்னாலே தேவர் பிலிம்ஸ் நிறுவனத்திலே இளையராஜா உட்பட பலர் இசையமைப்பாளர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். சின்னப்ப தேவரை பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளர் விஷயத்திலே ஒரு சின்ன மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு விருப்பப்பட்டது உண்மை. மிகப்பெரிய முன்பணத்தொகையோடு எம்எஸ் கிருஷ்ணனை சந்தித்து தன்னுடைய படத்துக்கு இசையமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதும் உண்மை. ஆனால் எம்எஸ் கிருஷ்ணனை தேவர் பிலிம்ஸ் படங்களுக்கு இசையமைக்க மறுத்துவிட்டார். அதற்கு முக்கியமான காரணம் கே வி மகாதேவனை தன்னுடைய குருவாக எம்எஸ் கிருஷ்ணனை நினைத்து போற்றியது தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய உதவி எம்எஸ் கிருஷ்ணனுக்கு செய்தவர் கே வி மகாதேவன். அந்த நன்றியை மறக்காதிருந்த காரணத்தினால்தான் தேவர் பிலிம்ஸ் படங்களுக்கு இசையமைத்த மறுத்தார் எம்எஸ் கிருஷ்ணன் தான். அதன் காரணமாக தான் தேவர் உயிரோடு இருந்த வரையிலே தேவர் பிலிம் சார்பிலே தயாரிக்கப்பட்ட எல்லா திரைப்படங்களுக்கும் இசையமைக்கின்ற வாய்ப்பு கே வி மகாதேவனுக்கு கிடைத்தது. சார், பொன்னியின் செல்வன்ல சேந்தன் அமுதன் கதாபாத்திரத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பாச்சாலி ஊர்லேருந்து சக்திவேல் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலே சேந்தன் அமுதன் பாத்திரத்தில் நடித்திருப்பார் அஸ்வின் காக்கமுனு. இவர் ஏற்கனவே மங்காத்தா என்ற திரைப்படத்திலே வெங்கட் பிரபு இயக்கத்திலே நடித்திருக்கிறார். சார், வாடிவாசல் படத்தை கலைப்புலி எஸ் தானுவும் ஜி ஸ்டுடியோஸும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான்னு பெங்களூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. இன்று வரையிலே வாடிவாசல் திரைப்படத்தை ஜி ஸ்டுடியோவுடன் இணைந்து தானு தயாரிப்பதாக எந்த அறிவிப்பும் வெளியாகல. ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தையிலே தானும் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சார், தேவர் மகன் படத்துல மட்டும்தான் சிவாஜி கணேசனும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிச்சாங்களா இல்ல வேற ஏதாவது படத்திலையும் நடிச்சிருக்காங்களான்னு பெங்களூர்ல இருந்து ராஜ்குமார் கேட்டிருக்காங்க. தேவர் மகன் நீங்களாக, நாம் பிறந்த மண், சத்தியம் ஆகிய படங்களிலும் நடிகர் தினம் சிவா கணேசனோடு இணைந்து நடித்திருக்கிறார் கமல்ஹாசன். இந்த படங்கள் தவிர உருவங்கள் மாறலாம், சினிமா பைத்தியம் போன்ற படங்களிலே இவர்கள் இருவருமே கௌரவ வேடங்களிலே நடித்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் தாண்டி குழந்தை நட்சத்திரமாக இருந்தபோதே நடிகர் தினம் சிவாயோடு இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கமல்ஹாசனுக்கு கிடைத்தது. அந்த படத்துடைய பெயர்
பார்த்தால் பசி தீரும். சார், பொன்னியின் செல்வன் படத்தில் நிழல்கள் ரவி நடிச்சிருக்கிறதா விக்கிபீடியாவில் இருக்கு. ஆனால் அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வரல, டீசர் அண்ட் ட்ரெய்லரில் ஒரு ஷார்ட்ல கூட அவரை பார்க்க முடியலையே, அதுக்கு என்ன காரணம்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே 100க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. அந்த கதாபாத்திரங்கள் எல்லோரையும் நீங்கள் டீசர்லையும் ட்ரெய்லர்லையும் காட்டினோன்னா ஒவ்வொரு ட்ரெய்லரும் 10-15 நிமிடங்கள் ஓடக்கூடிய அளவிலே அமையும். அதன் காரணமாக தான் இவர்கள் எல்லோரும் அதில் இடம் பெறவில்லை. சார், சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான பெரிய பட்ஜெட் படம் எதுன்னு ஆனந்தன் கேட்டிருக்காங்க. சிவாஜி கதாநாயகனாக நடிக்க மிகப்பெரிய பொருட்செலவிலே உருவான திரைப்படம்னா அது திருசூலம் திரைப்படம் தான். சார், வெந்து தணிந்தது காடு படத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. வெந்து தணிந்தது காடு இந்த வரையிலே மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சார், கவுண்டமணி நடித்த பல படங்களுக்கு காமெடி போர்ஷன்ஸ் எழுதியிருந்த ஏ வீரப்பன் இப்போ எப்படி இருக்காருன்னு சுரேஷ் கேட்டிருக்காங்க. கவுண்டமணி நடித்த பல திரைப்படங்களுக்கு காமெடி ட்ராக்கை எழுதிய ஏ வீரப்பன் 2005 மறைந்து விட்டார். சார், AAA படத்தோட ஷூட்டிங்க்கு சிம்பு போலன்னு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ விஷால் 1 ஷூட்டிங்க்கு போல அப்படின்னு சொல்கிறாங்களே, அவருக்கு மட்டும் இன்னும் ரெட் கார்டு கொடுக்கலையே, இது எந்த வகையில் நியாயம்னு தர்மபுரியிலிருந்து ஜான் கேட்டிருக்காங்க. அடங்காதவன் அசராதவன் அன்பானவன் படத்தினுடைய தயாரிப்பாளரான மைக்கேல் ராயப்பனுக்கும் சிம்புவுக்கும் உள்ள பிரச்சனை வேற. இப்போது விஷாலுடைய படத்தை தயாரித்து கொண்டிருக்கின்ற அந்த பட நிறுவனத்துக்கும் விஷாலுக்கும் உள்ள பிரச்சனை வேறு. ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. ஆனாலும் பொதுவாக ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் விரும்புகிறேன். காட்சி கொடுத்துட்டாங்கன்னா அந்த காட்சி தேதிகளை நடிகர்கள் முறையாக ஹானர் பண்ணணும். உங்களால் படப்பிடிப்புக்கு வர முடியலன்னா சற்று முன்னதாகவே ஒரு 10 முன்னாடியே சொல்லிடுங்க. படப்பிடிப்பு தளத்தில் எல்லாரும் தயாராக காத்து கொண்டிருக்கும் போது நீங்கள் போகலன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படும். அதை உணர்ந்து இந்த நடிகர்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, இந்த நடிகர்களில் பலர் சொந்தமாக படம் தயாரித்தவர்களும் கூட. ஆக ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டமும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கார் அப்படின்றது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. சார், சமீப காலமாகவே இப்போ இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் ஜாதியை கையில் எடுத்து படம் எடுக்கிறாங்க. இது மக்களை திசை திருப்பக்கூடிய முயற்சி இல்லையா, இல்லைனா இது வன்முறையை தூண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு திருநின்றவூர்லேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஜாதிகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற நிலையில், அரசாங்கம் ஜாதிகளை ஒழிப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்ற வரையில், இந்த ஜாதி பிரச்சனை பற்றி அதிகமாக படம் எடுப்பதே நம்முடைய படைப்பாளிகள் தவிர்க்கிறது நல்லது தான் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். சார், மடோன் அஸ்வின் தவிர வேறு ஏதாவது தமிழ் டேரக்டர்ஸ் அவங்களோட முதல் படத்திலேயே 2 அவார்டு வின் பண்ணியிருக்காங்களான்னு சென்னையிலிருந்து குணா கேட்டிருக்காங்க. முதல் திரைப்படத்திலேயே மடோன் அஸ்வின் மாதிரி தேசிய அளவிலே இரட்டை விருது பெற்றவர்கள் யாரும் இருப்பதாக தெரியல. சார், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோஸ்க்கு ஜோடியாக நடிக்கிறதை நிறுத்திட்டாங்களான்னு சென்னையிலிருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. பெரிய நடிகர்களோடு ஜோடி சேர்ந்து நடிப்பது ஐஸ்வர்யா ராஜேஷ் நிறுத்தலை, ஆனால் அவங்க நிறுத்திட்டாங்க. அதன் காரணமாகத்தான் பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற படங்களில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், முன்னாடி மாதிரி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அண்ட் இன்னும் சில முன்னணி நடிகர்களை முழு நீள நகைச்சுவை படங்களில் நாங்கள் எதிர்பார்க்கலாமான்னு மலேசியாவிலிருந்து நிலா முருகன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோரை முழு நீள நகைச்சுவை படத்தில் இனி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல். சோபை ஒரு நடிகராக பலருக்கு தெரியும், அரசியல் ஆலோசகராக பலருக்கு தெரியும், பத்திரிகை ஆசிரியராக பலருக்கு தெரியும். ஆனால் ஷோவுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானி இருந்திருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஷோவினுடைய துக்ளக் பத்திரிகையிலே ஏறக்குறைய 14 மேலாக பணியாற்றியவர் மனா என்ற கட்டுரையாளர். அவர் பல ஊர்களுக்கெல்லாம் போய் வந்து கட்டுரை எழுதி அனுப்புவது வழக்கம். அப்படி போகும்போது அதற்கான பில்லெல்லாம் துக்ளக் ஆஃபீஸுக்கு அனுப்புவார். அந்த பில்லெல்லாம் பார்த்துட்டு ஒரு முறை ஷோ மனாவுக்கு ஃபோன் செய்தார். என்ன இப்படி பில் அனுப்பியிருக்கீங்கன்னு அவர் இப்படி கேட்டவுடனே மனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. சரியாக தானே பில்லு எழுதியிருந்தோம், 1 கூட நம்ம அதிகமாக எழுதலையே, அப்படி இருந்தும் ஷோ ஏன் இப்படி கேட்கிறார் என்று அதிர்ந்து போனார் மனா. அடுத்து ஷோ பேச ஆரம்பித்தார். உங்களுடைய பில்லை பார்த்தேன், எந்தெந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்கலாம் அதை குறிப்பிட்டிருக்கீங்க, இது போன்ற சீப்பான ஹோட்டலில் ஏன் தங்குறீங்க, ஒரு நல்ல ஹோட்டலில் தங்க வேணாம்மா, ஒரு நல்ல ஹோட்டலில் நீங்கள் தங்கினா தானே நம்முடைய நிறுவனத்துக்கு பெருமை, நாங்கள் தானே பில்லு தரப்போகிறோம், நீங்களே அதை மிச்சம் பண்ண பார்க்குறீங்க, நல்ல தாராளமாக செலவழிங்க என்றார் ஷோ. பத்திரிகையாளராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருந்த ஷோ எப்படிப்பட்ட மனிதாபிமானியாக இருந்திருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.